பொதுவாகவே இந்த விழா காலங்களாக இருந்தாலும் சரி, பண்டிகை காலங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் முக்கியமானது பட்டிமன்றம். அதுலேயும் சன் டிவியில் பாரதி பாஸ்கர் மற்றும் ராசா அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாலே அந்த பட்டிமன்றம் களைகட்டும். அப்படி வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்ம பாரதி பாஸ்கர் அவர்கள். அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, மூளையில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற செய்திகள் வெளியாச்சு. இப்போ அவங்களுடைய உடல்நிலைகள் பற்றிய சில விஷயங்கள் வெளியாகியிருக்கு, அது என்னன்றதை பார்க்கலாம். அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் உடல்நிலை குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கு. திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. பட்டிமன்றங்கள் மூலமே புகழ் வெளிச்சத்திற்கு வந்தவங்க பாரதி பாஸ்கர், சாலமன் பாப்பையா, ராஜா உள்ளிட்டவர்களின் பட்டிமன்றங்களில் பங்கேற்று வருபவங்க பாரதி பாஸ்கர். இவங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்ததோட எம்பிஏ படிப்பும் படிச்சிருக்கிறாங்க. உலகின் முன்னணி தனியார் நிறுவனங்களில் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து முக்கியமான பொறுப்புலையும் வந்து வகிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மெல்லிய நகைச்சுவை மற்றும் அற்புதமான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவில் தான் ரசிகர்களை வந்து ரொம்பவே சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பெரிய வரவேற்பும் ரசிகர்கள்ட இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. இந்த நிலையில் பாரதி பாஸ்கருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அவங்கள உடனே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில், அதுவும் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. பாரதி பாஸ்கருக்கு மதியத்திற்கு மேலே கடுமையான தலைவலியும் வாந்தியும் அவங்கள அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் ஏற்பட்டிருக்கு. உடனே அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவங்களுக்கு சிடி ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. மூளையில் இரத்த கசிவு போன்ற பாதிப்புகள் இருக்கிறதாகவும் அதனை சரி செய்வதற்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அறுவை சிகிச்சை எதுவும் நடக்கவில்லை எனவும் அவங்களோட உறவினர்கள் தெரிவித்தனங்க. மேலும் பாரதி தற்போது மயக்க நிலையில் இருப்பதாகவும் விரைவில் கண் விழித்து சில நாட்களில் வீடு திரும்புவாங்க அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. பாரதி பாஸ்கர் அவர்கள் விரைவில் நலம் பெற்று வர அவரது நண்பர்களும் தமிழ் உணர்வாளர்களும் ரசிகர்களும் வேண்டி வந்துட்டுருக்காங்க. பாரதி அவர்களுக்கு பாஸ்கர் லக்ஷ்மணன் அப்படின்ற கணவரும் இரு குழந்தைகளும் வந்து இருக்கிறாங்க. உண்மையிலேயே இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே பாரதி அவர்கள் உடல்நலம் தேறி வீடு திரும்பணும் ரசிகர்கள் வேண்டிட்டுருக்காங்க அப்படின் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு நல்ல பேச்சாளர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே மற்றவர்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணத்திலேயே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வாங்க. நல்லதே நடக்கட்டும், சீக்கிரமே அவங்க வீடு திரும்பணும்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வேண்டுதல் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.